வணக்கம் நேர்களே, மற்றொரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் மகிழ்ச்சி. இன்றைய தினத்திலும் கூட முக்கியமான ஒருவரை முடிய நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். நாடு வங்குரோத்து நிலையை அடைந்திருக்கக்கூடிய பின்னணியில், நாடு வங்குரோத்து நிலையில் இருந்து மீள்வதற்கு சர்வதேச நாணய நிதியத்தை நாட வேண்டும் என்று குறிப்பிட்டு பல்வேறுபட்ட தரப்பினரால் பாராளுமன்றத்திலும் கூட பாரிய அளவில் பேசு பொருளாக மாறி அந்த விடயம் இப்பொழுது நிறைவேற்றப்பட்டு ஒரு கட்டத்தை எட்டியிருக்கின்றது. இப்படியான பின்னணியில் சர்வதேச நாணய நிதியத்தினுடைய உடன்படிக்கைகளை அரசாங்கம் நிறைவேற்ற விளையும் பட்சத்தில் நாட்டு மக்கள் மேலும் நெருக்கடிக்கு உள்ளாகின்ற ஒரு நிலைப்பாடு உருவாகி இருக்கின்றது. ஆகவே ஒவ்வொரு புறத்திலும் சிவில் அமைப்புகளினால் பல்வேறு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள், வாழ்க்கை செலவு அதிகரிப்பு என்ற ஒரு நெருக்கடியான நிலைப்பாடு உருவாகி இருக்கின்றது. இப்படியான பின்னணியில் நாட்டு மக்களுக்கு ஒரு தெளிவற்ற நிலைப்பாடு காணப்படுகின்றது. எதற்காக ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெறுகின்றன? உண்மையில் சர்வதேச நாணய நிதியத்தினுடைய நிபந்தனைகளினூடாக நமக்கு பாதிப்பு ஏற்பட போகின்றதா, அதாவது பாதகமான விளைவுகள் ஏற்பட போகின்றதா, அல்லது நன்மை பயக்கின்ற விடயங்கள் இடம்பெறப் போகின்றதா என்ற குழப்ப நிலை இருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பிலான ஒரு தெளிவுபடுத்தலை வழங்குவதற்காக இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து கொண்டிருக்கின்றார் வெரிடெத் ரிசர்ச் அமைப்பினுடைய உதவி முகாமையாளர் எட்வர்ட் உதயதாஸ் அவர்கள். அவர்களை நிகழ்ச்சிக்குள் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் உங்களுக்கு. வணக்கம். முக்கியமாக இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் பல்வேறு பகுதிகளில் சிவில் அமைப்புகள், அதே போன்று சமூக ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து சர்வதேச நாணய நிதியத்தினுடைய ஒப்பந்தத்தின் ஊடாக நெருக்கடியை மக்கள் எதிர்கொள்கின்றார்கள், அதற்கு ஒரு நீதி கிடைக்கப்பெற வேண்டும் என்று வலியுறுத்தி ஆங்காங்கே எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுகின்றார்கள். அதிலும் முக்கியமாக அரசாங்கம் நாட்டு மக்களினுடைய ஊழியர் சேமலாப நிதிய, அதே போன்று நம்பிக்கை நிதிய பணத்தை சூறையாட விளைவதாக குறிப்பிட்டு நாடு தழுவிய ரீதியில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அண்மையிலும் கூட உங்களுக்கு தெரிந்திருக்கும், பாரிய எதிர்ப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இப்படியான பின்னணியில் சர்வதேச நாணய நிதியத்தை நாட வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். இப்பொழுது அவர்களே எதிர்ப்பு தெரிவிக்கும் ஒரு நிலைப்பாடு உருவாகி இருக்கிறது. ஆகவே மக்களுக்கு இந்த விடயமானது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு. இது தொடர்பிலான ஒரு தெளிவுபடுத்தலை வழங்க முடியுமா? ஆம், முதலிலே இலங்கையானது ஏன் சர்வதேச நாணய நிதியம், அதை நாங்கள் IMF என்று சுருக்கமாக சொல்லுவோம், அந்த வார்த்தையை நான் இங்கே பயன்படுத்துகிறேன். ஏன் இலங்கை IMF-இடம் சென்றது, அது முக்கியமான விடயம். இதுக்கு முதல்ல இலங்கை வந்து 1948 சுதந்திரம் அடைஞ்சிருந்தாலும் நாங்கள் இன்னொரு, அதாவது IMF-ல தங்கி இருக்கிற காலம் வந்து எங்கே ஆரம்பிச்சது என்று சொன்னால், 1950 இருந்து இலங்கை வந்து IMF-ஓட பயணிக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்குது. நாங்கள் சுதந்திரம் பெற்றிடம் என்று ஒரு பக்கத்தால் சொல்லிக்கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கத்தால் நாங்கள் ஒரு இன்னொரு ஆளுடைய கையில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கு இலங்கை இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்களேன்னு சொன்னால், கடந்த காலங்களில் 28 இலங்கை வந்து IMF-னுடைய உடன்படிக்கையோடு இணைந்த வரலாற்றை இலங்கை கொண்டிருக்குது, 28 அப்போ இதில் இதுக்கு முதல்ல, இப்போ நாங்கள் IMF-கிட்ட போன விஷயத்துக்கு நாங்கள் பிறகு வருவோம். இதுக்கு முதல்ல என்ன நடந்ததுன்னு சொன்னால், 16 IMF-கிட்ட இலங்கை போயிருக்குது. ஏன் போகுது அப்படின்றது தான் முதலாவது கேள்வி. ஏன்னு சொன்னால், ஒரு பாரிய நிதி நெருக்கடி ஒன்று வரையக்குள்ள அதில் இருந்து விடுபடுறதுக்காக நாங்கள் IMF-கிட்ட போகிறோம். அதாவது நாங்கள் என்று சொல்வது, நான் இலங்கை அரசாங்கத்தை பற்றி அரசாங்கத்தை நான் சொல்வேன். அப்போ நாங்கள் அங்கே போய் IMF-ஓட வந்து ஒரு உடன்படிக்கையை செஞ்சு இன்னென்ன விடயங்களை நாங்கள் செய்கிறோம், இதில் இருந்து இந்த நெருக்கடியிலிருந்து நாங்கள் விடுபடுறதுக்கு நாங்கள் இன்னென்ன விடயங்களை செய்கிறோம் என்று சொல்லி நாங்கள் ஒரு உடன்படிக்கையை செஞ்சு அதை நாங்கள் நடைமுறைப்படுத்த வழிகிறோம். நடைமுறைப்படுத்தி அதிலிருந்து நாங்கள் வெளியில் வர்றதுக்கு தான் இந்த IMF உடன்படிக்கையை செஞ்சு கொள்வது. அது இலங்கை மட்டுமல்ல, பல நாடுகள் செஞ்சிருக்கின்றன, நாங்கள் பிறகு பார்ப்போம். அப்போ இந்த 16 இலங்கை வந்து IMF-கிட்ட போய் இருந்தாலும் இதில் 9 உடன்படிக்கைகளைத்தான் இலங்கை வெற்றிகரமாக நிறைவேற்றி இருக்குது. இதில் 7 உடன்படிக்கைகள் வந்து இடைநடுவில் விடப்பட்டிருக்குது. ஆனால் இப்போ வந்து இதுக்கு முதல்ல நடந்த இந்த 16 நாங்கள் போன விஷயத்தை பற்றி யாருமே பேசுறதில்லை, யாருக்குமே தெரியாது. ஏனென்று சொன்னால், இலங்கை முதல் முறையாக கடந்த வருடம் வங்குரோத்து நிலை அடைஞ்சது. வங்குரோத்து நிலை அடைஞ்சதால தான் இன்றைக்கு IMF-கிட்ட போகிற ஒரு விடயம் வந்து பெரியொரு பேசுபொருளாக, சர்வதேச ரீதியிலேயே இலங்கை வந்து பேசுபொருளாக மாறியது. அப்போ கடந்த காலத்தில் வந்து இலங்கை போய் அதில் 7 விடயங்களை வந்து 7 உடன்படிக்கைகளை கைவிட்டாலும்,
பெரிய பாதிப்பு அங்கே ஏற்படலை, இலங்கை வங்குரோத்தின் நிலையை அடையலை. அப்போ இதில் வந்து அது குறுகிய காலம் நீண்ட காலம் என்று சொல்லி ரெண்டு வகையாக இருக்கும் அந்த உடன்படிக்கை. அப்போ அதுலேயும் வந்து இப்போ எப்படி என்ன சொன்னால் இலங்கை ஏன் எப்படி அதை கைவிட்டதுன்னா, இப்போ நாங்கள் ஒரு நெருக்கடியில் இருக்கிறோம், இது கைக்குள்ள ஐஎம்எஃப் கிட்ட போகிறோம். ஐஎம்எஃப் வந்து ஓகே நாங்கள் இதை இந்த உடன்படிக்கை நாங்கள் உடன்படுறோம், நீங்கள் இதிலேருந்து வெளியில் வாரது அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை செஞ்சுட்டு இப்போ நாங்கள் அதிலேருந்து ஓரளவு வெளியில் வந்த உடனே அதை பற்றி மறந்துடுறது. அப்போ அந்த உடன்படிக்கை கைவிடப்படுது, அது அப்படியே தோல்வி அடையுது, முழுமையாக நிறைவேற்றப்படையில்லை, 16-7 நிறைவேற்றப்படையில்லை. இப்போ 17வது தடவையாக நாங்கள் ஐஎம்எஃப்கிட்ட போனோம். ஐஎம்எஃப்கிட்ட போகைக்குள்ளே வந்து இப்போ இதில் ஒரு முக்கியமான விடயம் என்னென்று சொன்னால், ஒரு புரிதல் ஒன்று பொது வழியில் இருக்குது. ஐஎம்எஃப் அதாவது சர்வதேச நாணய நிதியம் இலங்கை மீது திணிக்கப்பட்ட ஒரு உடன்படிக்கை தான் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது என்று சொல்லி ஒரு தவறான புரிதல் ஒன்று இருக்குது. அது அல்ல, மாறாக இலங்கை வந்து நாங்கள் வங்குரத்து நிலை அடைஞ்சிட்டோம், இதிலிருந்து நாங்கள் வெளியே வர்றதுக்கு எங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் உதவி செய்யுங்க, அதாவது எங்கள்கிட்ட ஒரு ஒரு திட்டம் இருக்குது, அது 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 அதை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக இரண்டு ஊழியர் மட்டம் சபை மட்டம் என்று சொல்லி இரண்டு மட்ட கலந்துரையாடல்கள் நடந்து அதிலே 100 விடயங்களுக்கு இலங்கை அரசாங்கம், அதாவது இலங்கை அரசாங்கம் தான் இதை அவர்களுடைய ஆலோசனையோடு இலங்கை அரசாங்கம் தான் நாங்கள் இதை செய்கிறோம், இதிலிருந்து வெளியே வாரத்துக்கு இதுதான் எங்களிடம் இருக்கிற பிளான் என்று சொல்லி திட்டம் என்று சொல்லி கொடுத்தது ஐஎம்எஃப். இது ஐஎம்எஃப் எங்களுக்கு கொடுத்த ஒரு அழுத்தம் அல்ல, அவர்களுடைய கலந்துரையாடலோடு நாங்கள் இதை நாங்கள் முன் வச்சு இதிலிருந்து வெளியில வாரோம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறோம். இதில் இப்போ நாங்கள் இப்போ மார்ச் மாதம் 20ஆம் தேதி வந்து அந்த போர்ட் லெவல் அக்ரிமெண்ட் வந்து கச்சாத்திரப்பட்டு அது அறிவிக்கப்படுது. அதுக்கு பிறகு இலங்கை கிட்டத்தட்ட 3 பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் வந்து கிடைக்குது. இப்போ இதில் முக்கியமான ஒரு விடயம் என்னென்னு சொன்னால், ஐஎம்எஃப்பால் இப்போ இலங்கையினுடைய மொத்த கடனை பார்த்தீங்கன்னு சொன்னால் 80 பில்லியனுக்கு மேலே வந்துட்டுது. 83.5 பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் கடன் வந்து இலங்கையோட தலையில் சுமத்தப்பட்டிருக்குது, அதை நாங்களே சுமத்திட்டோம்னு சொல்லலாம். அப்போ ஐஎம்எஃப் கொடுத்த இந்த 3 பில்லியனை வச்சுக்கொண்டு நாங்கள் வெளியே வர முடியாது, ஐஎம்எஃப் எங்களை வந்து இந்த கடன்லேருந்து வெளியில் கொண்டு வராது. அப்போ ஐஎம்எஃப்கிட்ட நாங்கள் ஏன் போனாங்கள்னு ஒரு இது இருக்குது. அப்போ இதுக்கு சரியான ஒரு விளக்கம் எப்படி என்று சொன்னால், எங்களுக்கு கடன் கொடுக்குறவர்கள் இருக்கிறார்கள், குறிப்பாக நாடுகள், சர்வதேச நாடுகள், இப்போ இந்தியா, சைனா, ஜப்பான், இன்னும் ஏனைய நாடுகள், அதே மாதிரி சர்வதேச நிதி நிறுவனங்கள், இப்போ ஆசிய அபிவிருத்தி வங்கி, உலக வங்கி போன்ற சர்வதேச நிதி நிறுவனங்கள் வந்து எங்களுக்கு நிதி கடனையும் அவர்கள் கொடுப்பார்கள். அப்போ இவர்கள் ஏற்கனவே எங்களுக்கு கடன் கொடுத்துருக்கிறார்கள். இப்போ நாங்கள் வங்குரோத்து நிலையை அடைஞ்சிட்டோம், அதாவது வங்குரோத்து நிலையை அடைஞ்சது என்று சொன்னால் இலங்கை வந்து சொல்லுது எங்களுக்கு கடன் கொடுத்தவர்கள் சொல்லுது இப்போ எங்களால் உங்களுக்கு தர முடியாது, எங்கள்கிட்ட இப்போ ஒன்றுமே இல்லை, இப்போ தர முடியாதுன்னு சொல்லிடுது. அப்போ எங்களுக்கு கடன் கொடுத்தவங்க வந்து திருப்பவும் கடன் தருவதற்கு யாருமே முன்னுக்கு வர மாட்டார்கள். இது சாதாரணமாக மக்களுக்கு நடக்கிற ஒரு விடயம். ஒரு ஆள் கடன் வாங்கிட்டு திரும்ப கொடுக்க இல்லைன்னு சொன்னால் திரும்ப நாங்கள் அவர்கிட்ட போய் கடன் கேட்க முடியாது. இன்னொரு ஆள் வந்து எங்களுக்காக பிறந்து பேசினாதான் இவர் எங்களுக்கு பொறுப்பு நிற்கிறார், அப்போ கொடுக்கலாம்னு ஒரு இது நம்பிக்கை ஒன்று நம்ம கொடுக்குறது. அதுதான் இங்கே நடந்தது. அதாவது சர்வதேச நாணய நிதியத்திடம் சென்று நாங்கள் 100 உடன்படிக்கைகளை கொடுத்து எங்களுடைய கடந்த கால தவறுகளை நாங்கள் திருத்தி நாங்கள் ஒரு 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 மேலான ஒரு பெட்டரான ஒரு ஒரு நிர்வாகத்தை நாங்கள் அமைச்சு கொள்வோம், இன்னென்ன விடயங்களை நாங்கள் செய்வோம் என்று சொல்லி நாங்கள் 100 விடயங்களுக்கு நாங்கள் உடன்பட்டதன் மூலமாக எங்களுக்கு கடன் கொடுக்கிறவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குறோம். அந்த நம்பிக்கையை கொடுக்கறதுனால எதிர்காலத்தில் எங்களுக்கு கடன் வழங்குநர்கள் இப்போ உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி இலங்கை வந்து கடன் பெற்றிருக்குது. அப்போ எங்களுடைய கடன் வழங்குநர்களுக்கு வந்து நாங்கள் அந்த நம்பிக்கையை கொடுக்கறது தான் இந்த 17வது முறையான. இப்படியான பின்னணியில் முக்கியமாக நாட்டினுடைய உள்ளக அரசியல் செயற்பாடுகளின் தாக்கத்தின் காரணமாக நம்முடைய நாட்டினுடைய அரசாங்கம் உடன்பட்டிருக்கக்கூடிய அந்த விதிமுறைகளை உரியவாறு நிறைவேற்றாது போகும் பட்சத்தில் இம்முறை 17வது தடவையாக நாடி இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். இப்படியான ஒரு நிலைப்பாட்டில் இந்த நிபந்தனைகள் உரியவாறு நிறைவேற்றப்படாத பட்சத்தில் எத்தகைய தாக்கத்தை நாட்டு மக்கள் சந்திக்க நேரிடும்? நிச்சயமாக ஒரு வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால், நாங்கள் மீண்டும் வரிசையில் போய் நிற்க வேண்டிய ஒரு நிலைமை உருவாகும். வரிசை யுகம் என்றது வந்து திரும்பவும் வர வேண்டிய ஒரு நிலைமை உருவாகும். ஏனென்று சொன்னால், நான் முதல்ல சொன்ன மாதிரி கடந்த காலத்தில் வந்து நாங்கள் 16 தடவையில் நாங்கள் போயிட்டு இடையில விட்டாலும் அது பெரிய தாக்கத்தை
இலங்கையுடைய பொருளாதாரத்தில் பெரிய தாக்கத்தை செலுத்த இல்லை. ஆனால் இந்த முறை நாங்கள் வங்குரோத்தி நிலை, அதாவது எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லாத நிலையிலிருந்து மேலே வாரதுக்கு எங்களுடைய நாங்கள் உடன்பட்ட இந்த 100 விடயங்களும் மிக முக்கியமானது. அதாவது இந்த கரப்ஷன் என்றது எல்லாமே வந்து பெரிய ஒரு விடயமாக இருக்குது. அப்போ இதிலேருந்து நாங்கள் வெளியில் வருவோம் என்று சொன்னால், இலங்கை தான் உடன்பட்ட விடயங்களை அந்தந்த தடவையில் அந்தந்த மாதத்தில், இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறதா இருந்தால், இப்போ மார்ச் மாதத்தில் வந்து 25 வீதமான விடயங்கள் தான், 25 வீதமானவை தான் நிறைவேற்றப்பட்டிருக்குது. ஆனால் அங்கே நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டியது 35. அப்போ இதில் 10 உடன்படிக்கைக்கு என்ன நடந்தது? அதில் ஒன்று வந்து நாங்கள் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறோம், ஒன்று வந்து நிறைவேற்றப்படையில்லைன்னு சொல்லி, 9 வந்து இதுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது என்ற ஒரு விஷயம், என்ன நடந்ததுன்னு தெரியாது என்ற ஒரு கேட்டகரியும் ஒன்று இருக்குது. அதை நான் பற்றி நான் கொஞ்சம் பிறகு கதைக்கிறேன். அதே மாதிரி ஏப்ரல் மாதம் முடிவில் செய்ய வேண்டியதில் வந்து பார்த்தீங்களேன்னு சொன்னால், 25 வீதம் தான் அங்கேயும் இருக்குது. அங்கேயும் நீங்கள் பார்த்தீங்களேன்னு சொன்னால், 2 உடன்படிக்கைகள் அந்த ஏப்ரல் மாத முடிவில் அவர்கள் நிறைவேற்ற இல்லை. அதே நேரத்தில் ஒரு வீதமானது வந்து, அதாவது ஒரு உடன்படிக்கை வந்து பகுதியளவு நிறைவேற்றப்பட்டிருக்குது, 10 வீதமானதுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. இதே நாங்கள் மே மாதம் முடிவில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே வந்து 29 வீதமான உடன்படிக்கைகள் வந்து 29 வீதமான விடயங்கள் வந்து அங்கே நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம், இல்லைங்க நிறைவேற்றியிருக்குது. அங்கேயும் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், 3 உடன்படிக்கைகள் நிறைவேற்றப்படையில்லை, 6 வீதத்துக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது, 1 வீதத்துக்கு பகுதியளவு நிறைவேற்றப்பட்டிருக்குது. ஜூன் மாதம் முடிவில் பார்த்தோம் என்று சொன்னால், 14 வீதத்துக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது, 33 வீதம் அங்கே வந்து நிறைவேற்றப்பட்டிருக்குது, 8 வீதம் நிறைவேற்றப்படையில்லை. 8 விடயங்கள் வந்து, உடன்பட்ட விடயங்கள் அந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் நிறைவேற்றப்படையில்லை. இது வந்து ஜூன் மாதம். அப்போ நாங்கள் ஜூலை மாதத்தை எடுத்து பார்த்தா, இதுதான் மிக முக்கியமானதாக இருக்குது. அதாவது கடைசி, இப்போ நாங்கள் ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் நாங்கள் இருக்கிறோம், ஆகஸ்ட் மாதம் இறுதியில் தான் இந்த மாதத்திற்குரிய விடயங்கள் வந்து அப்டேட் ஆகும். அப்போ நாங்கள் ஜூலை மாதம் தான் எங்களுக்கு இறுதியில் இருக்குது. அப்போ ஜூலை மாதம் இறுதியில் வந்து 57 உடன்படிக்கைகள், இந்த 100 உடன்படிக்கைகளை வந்து இலங்கை நிறைவேற்றி ஆக வேணும், நிறைவேற்றி இருக்க வேணும். ஆனால் நிறைவேற்றினது வந்து 35 விடயங்கள் நிறைவேற்றப்பட்டும், 22 வீதங்கள் அங்கே வந்து என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஒன்று நிறைவேற்றப்படையில்லை, அடுத்தது என்ன நடந்ததுன்னு தெரியாது. இந்த என்ன நடந்ததுன்னு தெரியாது என்றதுக்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு விடயம் இருக்குது. அதாவது இலங்கை அரசாங்கம் இதை வந்து வெளிப்படுத்த இல்லை. அதாவது இப்போ நாங்கள் ஆய்வு செய்கின்ற போது பொது வெளியில் இவை தொடர்பான எந்த ஒரு தகவலும் இல்லை. இப்போ இலங்கை அரசாங்கம் மாத்திரமல்ல, IMF கூட ஒரு வெளிப்படைத்தன்மையோடு இருக்கதாக தெரியவில்லை. அது அந்த அனாலிசிஸ் ரிப்போர்ட் வந்து IMF கூட வெளிப்படுத்த இல்லை. அப்போ நாங்கள் IMF நல்ல மாதிரி செயல்படுது என்று நாங்கள் சொல்ல முடியாது. இப்போ இலங்கை அரசாங்கம் வந்து 57 ஜூலை மாதம் இறுதியில் 57 விடயங்களை நிறைவேற்றியிருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த 22 வீதத்துக்கு என்ன நடந்தது? அதில் 8 வீதம் வந்து 8 உடன்படிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை. இதே நிறைவேற்றப்படாத விடயங்களை நாங்கள் நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், இதில் முக்கியமான விடயம், அதாவது இந்த கவர்னன்ஸ் என்று சொல்லுகின்றோம், இந்த ஆட்சி தொடர்பான விடயங்கள், இந்த உடன்படிக்கையில் வந்து ஆட்சி தொடர்பான விடயங்களை வந்து அரசாங்கம் நிறைவேற்றுவதில் பின்னாடிக்குதுன்றது தெளிவாக இருக்குது. நான் சில உதாரணங்களை காட்டுறேன். ஒன்று வந்து இந்த SOEs சொல்லுவோம், ஸ்டேட் ஓன் என்டர்பிரைசஸ் சொல்லுவோம், அரசுக்கு சொந்தமான மிக முக்கியமான 52 நிறுவனங்கள் இருக்குது. இவைகளினுடைய ஆண்டு அறிக்கைகள் 2022 ஆண்டு வரை, அதாவது ஜூன் மாதம் 31 தேதிக்கு முதல்ல வெளிப்படுத்த வேண்டும் என்றது வந்து நாங்களே, அதாவது இலங்கை அரசாங்கமே ஒப்புக்கொண்ட ஒரு விடயம், ஜூன் மாதம் 31 முதல்ல. ஆனால் 52 11 நிறுவனங்கள் தான், அதுக்கும் எல்லாமல்ல குறிப்பிட்ட அளவு சில சில ஆண்டுகளுக்கு மட்டும் வெளிப்படுத்தி இருக்குது. அப்போ இந்த 52 11 தான் வெளிப்படுத்தியிருக்கு, மீதி இல்லை. அப்போ நாங்கள் உடன்பட்ட விடயத்தை நாங்களே செய்யாமல் இருக்கிறோம். இது வந்து ஒரு முக்கியமான விடயம். அதாவது இந்த ஸ்டேட்டோட என்டர்பிரைசஸ் என்று சொல்கிறது வந்து இலங்கையினுடைய, அதாவது இலங்கை நாட்டினுடைய வரவு செலவு திட்டத்திலே கொண்டு வரப்படுகின்ற விடயங்களை வந்து நடைமுறைப்படுத்துகின்ற அரச நிறுவனங்கள், அவை தொடர்பான ஆண்டறிக்கைகள் வெளிப்படுத்தப்படவில்லை என்று சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு விடயம். இங்கே வந்து டிரான்ஸ்பரன்சி என்று சொல்கிறோம் தான், வெளிப்படைத்தன்மை வந்து இல்லை.
அதைத்தான் இது காட்டுது. ரெண்டாவது விடயத்தை நீங்கள் பார்த்தீங்களா சொன்னால், இந்த அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களுடைய மறுசீரமைப்புக்கு அரசு அமைச்சரவை வந்து அங்கீகாரம் கொடுக்கணும்ன்றது வந்து ஜூன் மாதம் 31 தேதிக்கு 30 இடையில் அது நடக்கணும்ன்றது, அதுக்கும் நடக்கலை. இன்னொன்று, பந்தயம் மற்றும் சூதாட்டங்கள், அதாவது இந்த கேஷினோன்னு சொல்கிறோம் தானே, இவை தொடர்பான வரி வீதங்களை அதிகரிக்கணும்ன்றது வந்து ஜூன் மாதம் 30 நாங்கள் இதை செய்வோம்னு சொல்லி இந்த உடன்படிக்கைகளை அரசாங்கம் உடன்பட்டிருந்தாலும் இதுவரைக்கும் செய்யலை. அப்போ ஏன் என்ற ஒரு கேள்வியும் அங்கே இருக்குது. இன்னொன்று, மிக முக்கியமான ஒரு விடயம் வந்து மார்ச் மாதம் 31 முதல்ல இணையவழி நிதி வெளிப்படை தன்மை தளத்தை உருவாக்குகிறது. அதாவது ஒரு டிரான்ஸ்பரண்ட் பிளாட்ஃபார்ம், ஒரு ஆன்லைன் டிரான்ஸ்பரண்ட் பிளாட்ஃபார்ம்னு சொல்கிறோம். இந்த இணையவழி வெளிப்படை தன்மையான ஒரு தளத்தை வந்து உருவாக்குறதுன்னு சொல்லி உடன்பட்ட விடயம் மிக முக்கியமானது, அங்கே செய்யலை. ஆனால் இலங்கை எண்ணத்திலேயெல்லாம், அரசாங்கம் எண்ணத்திலேயெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தது என்று சொன்னால், மக்கள் மீது சுமையை சுமத்துறதுல மிக முக்கியமாக உடனே செஞ்சிட்டேன். இப்போ நான் முதலே சொன்ன மாதிரி 35 விடயங்களை வந்து நிறைவேற்றியிருக்கிறது என்று சொன்னால், அது வெற்றிகரமான நிறைவேற்றம் அல்ல. ஏனென்று சொன்னால் அவர்கள் உடன்பட்டதின் படி அவர்கள் இன்னும் செய்யவும் இல்லை. 57% வந்து மக்கள் மீது சுமையை சுமத்துற விடயங்கள் தான் செய்ததை தவிர, தங்கள் அதாவது அரசாங்கம் ஒரு வெளிப்படைத்தன்மை, ஒரு அக்கௌண்டபிலிட்டி அதாவது பொறுப்பு கூறல் விடயங்களை தொடர்பாக அவர்கள் அதை வெளிப்படுத்தலை. இதை நாங்கள் ரெண்டு விதமாக பார்க்குறோம். எங்களுடைய ஆய்வினூடாக நாங்கள் ரெண்டு விதமாக பார்க்குறோம். ஏன் இது வெளிப்படுத்தலை என்று சொன்னால், ஒன்று, நிறைவேற்றாமல் விட்டுட்டு இதை தொடர்பான எந்த ஒரு ஆவணத்தையும் வெளிப்படுத்தாமல் விட்டு அதை நாங்கள் அப்படியே பிந்தி கொண்டு வந்து அந்த குற்றச்சாட்டை நாங்கள் எடுக்காமல் இருந்து தப்புறது அப்படி என்று சொல்லி நாங்கள் எதையுமே வெளிப்படுத்தலைன்னு சொன்னால் எதுவுமே நடக்குதுன்னு தெரியாது. அப்படி ஒன்று. ரெண்டாவது, அரசாங்கம் வந்து பாராளுமன்றத்தையோ அல்லது மக்களையோ இந்த IMF ப்ரோக்ராமில் வந்து ஒரு முக்கிய பங்காளிகளாக கருத இல்லை. அதனால் இவை தொடர்பான எந்த ஒரு ஆவணங்களையும் வெளிப்படுத்துறதுக்கு முன்வரையில்லை. இது மிக முக்கியமான ஒரு விடயம். அதாவது இலங்கையினுடைய வெளிப்படைத்தன்மை என்றது மிக முக்கியமானது. இப்போ அரசாங்கம் என்றது யார் என்று சொன்னால், மக்களிடம் இருந்து, மக்கள் தான் அரசாங்கம். இது ஒரு டெமோக்ராட்டிக்கான ஒரு சன்னாயக சோசலிச குடியரசில் வந்து மக்கள் தான் தங்களுடைய பிரதிநிதிகளை தெரிவு செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புகிறார்கள், ஜனாதிபதி தெரிவு செய்கிறார்கள். இது ஒரு 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 ஜனநாயக நாட்டில் வந்து மக்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்குதுன்னு சொன்னால், மக்களுக்கு அவை தொடர்பான உரிமையும் கடமையும் இருக்கிறது. அப்போ மக்கள் அவர்களை அந்த அரசாங்கத்தை பொறுப்பு கூற வைக்கின்ற கடமை மக்களுக்கு இருக்குது, அந்த உரிமையும் இருக்கிறது. அதற்கு மக்களிடம் வந்து தகவல் இருக்க வேணும். இப்போ ஆய்வுகள் ஊடாக நாங்கள் காட்டுறோம். இப்போ எங்களுடைய ஆய்வுகள் எப்படி என்று சொன்னால், நாங்கள் இப்போ IMF ட்ராக்கர், அப்போ நான் IMF ட்ராக்கர்ன்றதை வச்சு நான் இப்போ உங்களுக்கு என்னது மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற ஒரு விடயம் என்ற படியை நான் அதை பற்றி கொஞ்சம் கூறுறேன். IMF ட்ராக்கர், அதாவது IMF கண்காணிப்பான் என்று சொல்லி ஒரு இணைய பக்கம் ஒன்று இருக்கின்றது. எங்களுடைய mandiri.lk போனாலும் இருக்குது, அதே மாதிரி publicfinance.lk என்கின்ற இணையதளம், வெரிட்டே ரிசர்ச்சினாலே நிர்வகிக்கப்படுகின்ற எங்களுடைய ஆய்வுகளை மையப்படுத்திய இந்த இணையதளங்களில் IMF ட்ராக்கர் என்று சொல்லி ஒரு விடயம் இருக்குது, ஒரு பக்கம் இருக்குது. அது 3 மொழியிலையும் அணுகலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை வரைக்கும் உரிய காலப்பகுதியில் எந்தெந்த விடயங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்குது, நிறைவேற்றப்படையில் பகுதிகளை நிறைவேற்றப்பட்டிருக்கு அல்லது நிறைவேற்றப்படாமல் இருக்குது அல்லது பெண்டிங்கில் இருக்குது. பெண்டிங்கில் இருக்கிறதுன்றது வந்து ஃப்யூச்சரில் நடக்க போகிற விடயம், ரைட்? இப்போ எண்ட் ஆஃப், அதாவது செப்டம்பர் இறுதி வரைக்கும் இலங்கை 71 உடன்பட்ட விடயங்களை நிறைவேற்றியாக வேணும். அப்படி பார்த்தா இன்னும் 35 தான் நிறைவேறி இருக்குது. இன்னும் நாங்கள் நிறைவேற்றுறதுக்கு வந்து ஒரு மாதத்தில் 18, அதாவது ஆகஸ்டிலையும் சரி, ஆகஸ்டில் 18 செப்டம்பரில் 18 விடயங்களை செயல்படுத்தினால் மாத்திரம்தான் இலங்கை ஒப்புக்கொண்ட விடயத்தை அந்த டைமுக்குள்ளே அடைய முடியும், 71 விடயங்களை அடைய முடியும். அப்போ இதில் நாங்கள் பார்க்கல வந்து இலங்கை வந்து அதனுடைய இதே அடையுமான்ற கேள்வி இருக்கிறது. இப்போ வார மாதம் இப்போ நாங்கள் ஆகஸ்ட் இறுதியில் இருக்கிறோம். செப்டம்பர் இறுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் IMF-னுடைய ஒரு குழுவினர் வருவார்கள். அவர்கள் ஒரு ஆய்வினை மேற்கொள்வார்கள். ஆய்வினை மேற்கொள்ளும் போது இலங்கையிடம் அவர்கள் கேள்வி கேட்கலாம். அதாவது ஏன் இந்த இதை குறிப்பிட்ட விடயங்களை நீங்கள் அடையலைன்னு ஒரு கேள்வியை கேட்கலாம். அதுக்கு இலங்கை வந்து ஒரு பதில் சொல்ல வேண்டிய ஒரு விடயம் இருக்குது. அப்போ இப்படி ஒரு பதில் சொல்ல வேண்டிய ஒரு விடயம், இலங்கை வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது, அக்கௌண்டபிலிட்டி,
இருக்க வேணும் அப்படி என்று சொன்னால் மக்கள் அரசாங்கத்தை கேள்வி கேட்க வேணும். அப்போ நீங்கள் கேள்வி கேட்கறதுக்கு இந்த ஐஎம்எஃப் ட்ராக்கரில் போய் பார்த்தீங்களேன்னு சொன்னால் எல்லா விடயங்களும் இருக்குது. இப்போ இதுக்கு முதல் நடந்த 16 உடன்படிக்கைகள் தொடர்பாக யாருக்குமே தெரியாது, என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஆனால் இந்த முறை இந்த ஐஎம்எஃப் ட்ராக்கர் நாங்கள் ட்ராக் பண்ண வேணும், அதை நாங்கள் பின்தொடர வேணும், மக்களுக்கு தெரிய வேணும் என்ன நடக்குது. ஏன்னு சொன்னால் நாங்கள் லைனில் நிற்கல, வரிசையில் நிற்கல, எல்லாருமே பாதிக்கப்பட்டவர்கள். அதிலிருந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு இது எங்களுடைய பணத்தை அரசாங்கம் நல்ல முறையிலே கரப்ஷன் இல்லாத முறையிலே வந்து வெளிப்படைத்தன்மையோடு செய்ய வேணும்னு சொன்னால் மக்களிடம் இந்த தகவல்கள் இருக்க வேண்டும். நாங்கள் அதை பொது வழியில் கொடுக்குறோம், நீங்கள் அதை பார்க்கலாம், பார்த்து உங்களுடைய அரசாங்கத்தை நீங்களே கேள்வி கேட்க வைக்கணும், பொறுப்பு கூற வைக்கணும்ன்றது தான் இதனுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கு. அமெரிக்கர்களே, வெரிட்டட் ரிசர்ச் அமைப்பினுடைய உதவி முகாமையாளர் எட்பர்ட் உதயதாஸ் அவர்கள் நம்முடன் இணைந்து கொண்டிருந்தார். சர்வதேச நாணய நிதியத்தினுடைய ஒப்பந்தம் தொடர்பிலான பல்வேறு கேள்விகளுக்கான பதிலை நமக்கு வழங்கியிருந்தார். உங்களுக்கு நன்றி, வணக்கம். ஆம் நேர்களே, மற்றும் ஒரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி.